இந்த பகுதியின் பொழுது இறைவனுடைய கடமை நிறைவேற்றியிருக்கின்றோம். ஆக இந்த திருநாள் என்பது தியாக திருநாள். தியாக திருநாள் என்பது என்னுடைய முன்னோர் 5000 ஆண்டுகள் முன்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழியில் வந்த அவருடைய மகனார் இஸ்மாயில் அவர்களை அறுத்து பலியிட இறைவன் அவருடைய கனவுகளை நிலைநாட்டினான். அதை நரபலி கூடாது என்பதற்காக வேண்டிதான் ஆட்டை பலியளித்தார்கள். அன்று அந்த ஆடு பலியிட்டதன் காரணமாகத்தான் இன்று இல்லை என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்மகனும் பலியிடவுடைய நரபலியிட வேண்டியது கட்டாயம் இங்கு இருக்கும். ஆக அந்த சட்டம் இல்லை, நரபலி என்பது கூடாது இஸ்லாத்தில் என்பது கட்டாயம் இருக்கிறது. ஆக இறைவன் அவளால் இன்று அனைவரும் அவரவர்கள் அவர்களுக்கு வசதியாக ஆடு மாடு ஒட்டகம் போன்ற திராணிகளை அவர்கள் குர்பானை கொடுத்து 3 பங்குகளாக அதை பிரித்து ஏழைகளுக்கு 1 பங்கும் தனக்கு 1 பங்கும் சொந்தக்காரர்களுக்கு 1 பங்கும் என்று பகிர்ந்து கொடுப்பார்கள். அனைவருக்கும் இனிய பகிர்ந்து நல்வாழ்த்துக்கள். வேலூர் முகமது அலி முன்னாள் மாமன்ற உறுப்பினர்.